குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஃபினி ஜோசப் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிடிசில டிராப்டிங் பாக்க போறோம் வாங்க இரண்டு வயது பையனின் அரைக்கை ஷர்ட்டோட டிராப்டிங் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த அரைக்கை ஷர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண ஷர்ட் டென்னிஸ் ஷர்ட் ஆண்களின் ஷர்ட் இந்த மாதிரி சொல்லலாம் ஓகே இதோட டிராப்டிங் எப்படி வரைகிறதுன்றத பாப்போம் ஓகேங்களா இப்போ ஷேர்ட்டோட உயரம் எவ்வளோ பத்து சென்டிமீட்டர் இப்போ ஏலருந்து பிக்கு ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அதே மாதிரி இப்போ இருந்து சி என்னதுன்னா இது மார்பாகலம் இங்க இருந்து இங்க சிக்கு நாலு சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிடுங்க அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு கோடு போட்டு இங்கே வந்து நாலு சென்டிமீட்டர் இது மார்பாகலாம் இது ஷர்ட்டோட உயரம் ஓகேங்களா இந்த பாக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பாக்ஸை போட்டுக்கோங்க ஏன்னா இது முன் துண்டு இது பின் துண்டு அடுத்தது மார்பு கோட்டின் உயரம் கண்டுபிடிக்கணும் மார்பு கோட்டின் உயரம் கண்டுபிடிக்கிறது ஏல இருந்து நம்ம பாயிண்ட் வச்சு ஸ்கேல்ல நம்ம மார்பு கோட்டின் அகலம் எவ்வளவு வருது முனைகால் இங்க இருந்து இங்க முனைகாலுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் மார்பு கோட்டின் உயரம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் கோடு போட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இப்போ மார்பு மார்பு கோட்டின் உயரம் வந்துருச்சு ஷர்ட்டோட உயரம் வந்துருச்சு மார்பு அகலம் வந்துருச்சு இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ என்ன செய்யணும்னா மார்பு கோட்டின் உயரத்தை வந்து என்ன செய்யணும் இந்த மார்பு அகலத்தை இந்த இடத்துல வந்து மூணாக பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாக்ஸா சரிபாதியா இங்கே என்ன ஏதாவது மார்பு அகலத்தை சரி பாதியா மூணாக நீங்க பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் இதே மாதிரி இங்கேயும் நீங்க பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாகமாக பிரிக்கணும் பிரிச்சதுக்கு அப்புறம் இது எதுக்குன்னா கழுத்து பிளஸ் ஆம்கோல்காக பார்க்கறதுக்காக இந்த பாகத்தை நம்ம பிரிக்கிறோம் ஒரு பாகம் கழுத்து வரும் ஒரு பாகத்துல வந்து நம்ம ஆம்கோல் வளைவை நம்ம போடுவோம் அதனால நம்ம பிரிக்கிறோம் அடுத்தது என்ன செய்யறோம்னா இது முன்துண்டு இதை முடிஞ்சிருச்சு அடுத்தது பின் பின்துண்டுல நீங்க என்ன செய்யணும்னா யோக் வரையணும் யோக்குக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்க மார் இங்க மார்பு அகலத்தை மூணு பகுதியா பிரிச்சோம்ல பிரிச்சதுக்கு அப்புறம் இதை என்ன செய்யணும்னா இந்த இடத்துட்ட இங்க என்னன்னா இங்க ஒண்ணு ரெண்டு மூணு அதாவது மார்பு கோட்டின் உயரம் வரையும் நம்ம இந்த சீல இருந்து ஈ இது வந்து மார்பு கோட்டின் உயரமா இதுல இருந்த சீல இருந்து ஈய வந்து சரிபாதியா பிரிக்கணும் எப்படி அதே மாதிரி பிரிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணுன்னு பிரிக்கிறீங்க இதுல வந்த ஒரு பாக்ஸ் இந்த ஒரு கட்டத்தை எடுத்து அப்படியே மேல தூக்கி வரைகிறீங்க இப்போ இதுல வந்து ஒரு சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர் நீங்க மேல தூக்கி வரையணும் அதுதான் வந்து அப்படி வரைஞ்சிட்டு இதே மாதிரி இந்த பாக்ஸ் பினிஷ் பண்ணிருங்க பினிஷ் பண்ணி இதே மாதிரி கோடு போட்டுருங்க கோடு போட்டுட்டு இது ஏன் நம்ம இப்படி வரையணும்னா இதுதான் யோக்குக்காக நம்ம வரைகிறோம் ஓகேங்களா இப்போ இல்ல யோக்கோட உயரம் எவ்வளவு வருதுன்னா ரெண்டே ஹால் சென்டிமீட்டர் வருது நீங்க இங்க இருந்து நீங்க ஸ்கேல்ல வச்சு நீங்க அளந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டே ஹால் சென்டிமீட்டர் வரும் அப்படி இல்லையா நீங்க என்ன செய்யலாம் கண்ணை முடிட்டு என்ன செய்யலாம் இந்த ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ விட்டுட்டு இந்த கோட்ல நீங்க ரெட் லைன் கோட போட்டுடலாம் அப்போ இதுதான் யோக்கோட உயரம் ஓகேங்களா இந்த யோக்கோட உயரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது நம்ம யோக் உயரம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் இந்த சைட்ல நம்ம மூணு சென்டிமீட்டர் அதாவது முழு முழு அளவுல நம்ம மூணு சென்டிமீட்டர் சொல்றேன் ஸ்கேல் அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருப்போம் இங்கேயும் இங்கேயும் நம்ம எதுக்காக நம்ம ஒரு சென்டிமீட்டர் நம்ம விட்டுருக்கோம்னா அதாவது முன் துண்டு கழுத்து பாகத்திலிருந்து மூணு சென்டிமீட்டர் நம்ம இங்க விட்டுருக்கோம் இது எதுக்கு நம்ம அதான் துண்டு கழுத்து பாகம்னா இதுதான் முன் துண்டு இதோட கழுத்து பாகத்துல இருந்து இது மூணு சென்டிமீட்டர் விட்டுருக்கோம் இது எதுக்குன்னா இது திறப்புக்கு அடுத்தது துண்டு யோக்குல இருந்து நம்ம வந்து பத்து சென்டிமீட்டர் அந்த யோக்குல இருந்து மூணு சென்டிமீட்டர் விட்டுருக்கோம் இது எதுக்கு இங்க இருந்து இங்க மூணு சென்டிமீட்டர்னா நம்ம ஸ்கேல் அளவுல ஒரு சென்டிமீட்டர் ஓகேங்களா இது எதுக்கு நம்ம விட்டுருக்கோம்னா இது ஃபிளீட்டுக்கு அதாவது முன் துண்டு கழுத்து நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க துண்டு கழுத்தில் இருந்து மூணு சென்டிமீட்டர் நம்ம விட்டுருக்கோம் பின்துண்டு யோக்கிலிருந்து கீழே மடிப்பிற்காக ஒரு மூணு சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா இது என்னது முன்துண்டு இது பின்துண்டு இந்த கழுத்துல இருந்து மூணு சென்டிமீட்டர் எடுத்து இப்படியே ஒரு பாக்ஸ் போடணும் இது எதுக்குன்னா ஓகேங்களா வந்து பின் துண்டுல இருந்து இங்க யோக்குல இருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் எடுத்து இப்படியே ஒரு பாக்ஸ் போடணும் இது எதுக்குன்னா பிளீட்ஸ்க்கு ஓகேங்களா இது வந்து வெட்டும் பகுதின்றதுனால ரெட் கலர் மார்க் வச்சு நீங்க யூஸ் பண்ணணும் ரெட் கலர் ஸ்கெட்சோ மார்க்கரோ நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இங்க கீழே கீழையும் இது வந்து அடி ஓரம் அடி ஓரம் ஓகேங்களா இது ஷேப்காக இங்க பாயிண்ட் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் பாயிண்ட் ஒரு சென்டிமீட்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டிங்கன்னா இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு அடியில் இருக்க ஷேப்புக்காக இது வரும் ஓகேங்களா இப்போ நம்ம கழுத்து பார்க்கணும் கழுத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இப்போ மா என்னைக்கும் நம்ம சொல்லியிருக்கேன் இங்கே இருந்து அதை ஏலேருந்து மார்புக்கோட்டின் உயரத்தை வந்து சரி சரிபாதியாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ சி எஃப்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சி எஃப் சரிபாதியா பிரிங்க பிரித்து இந்த நடு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதுலேருந்து இதுக்கு வந்து நீங்கள் நடு சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து காலர் வச்சு வரதுனால நம்ம கழுத்து எப்போதும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் எதுவும் இல்லாமல் இதில் ஓப்பன்ஸ் நமக்கு வந்து திறப்பு வருது அதனால ஓப்பன்ஸ் வரதுனால கழுத்து வந்து சின்னதாக இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா காலர் ரொம்ப அதனால அதனால் ஃபர்ஸ்ட்டு இருந்து எஃப்க்கு வந்து சரிபாதியாக பிரிங்க பிரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இதை வந்து சரிபாதியா பிரிங்க இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இங்க கழுத்துக்கு நீங்க ஒரு வளைவு போடுங்க ஓகேங்களா இது என்னது இது முன்கழுத்து வளைவு பின் கழுத்து வளைவு அதை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்த வந்து திரும்பவும் பிரித்து நீங்கள் நீங்க தான் பின் கழுத்து வளைவு அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு பின் கழுத்து வளைவு இந்த பின் கழுத்து வளைவு எப்படி வர வரையணும்ன்றத உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது கழுத்தை சில இருந்து எஃப் சரிபாதியா பிரிச்சு திரும்ப வர சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து திரும்பவும் நம்ம அதை சரிபாதியா பிரிக்கணும் இது முன்கழுத்து வளைவு திரும்பவும் இந்த இதுல இருந்து இதை சரிப்பாய் பிரிச்சு வரது பின் கழுத்து வளைவு ஏன்னா இது நம்ம காலர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஷர்ட் கிடைச்சிருச்சு இந்த ஷர்ட்டுக்கு இன்னும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு இது வந்து கை இது வந்து சாதாரண கை இது வந்து சாதாரண கை இந்த கைக்கு நம்ம என்ன போடுறோம் கையோட உயரம் எவ்வளவு மூனேகால் அகலம் எவ்வளவு மூணே முக்கால் இதை சரி பாகமாக பிரிங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு பாகமாக பிரிச்சு ஒரு பாகத்தில் இந்த மாதிரி நீங்க கிராஸா ஒரு கோடு போட்டு இதை வந்து ஒரு வளைவு வளைவு கொண்டு வந்து ஒரு வளைவு போடுங்க திரும்பவும் நீங்க இந்த கோட்டை சரிபாதியா இப்படி கொண்டு வந்து இப்படி போடணும் ஏனா இது முன் ஆம்கோல் வளைவு இது பின் ஆம்கோல் வளைவு இது ஷேப்புக்காக இதுக்கு காலர் நம்ம என்ன யூஸ் பண்றோம் நெக் பெண்ட் காலர் இந்த நெக் பெண்ட் காலரை எப்படி நம்ம போடணும்னா நெக் பெண்ட் காலரோட உயரம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து எவ்வளவு வருது நமக்கு நெக் பெண்ட் காலரோட உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் காலர் சுற்று மூன்றரை சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ இது வந்து மூணு அரை சென்டிமீட்டர் வருது ஓகேங்களா இதை என்ன செய்யணும் இங்கேருந்து இங்கே ஒரு சென்டிமீட்டருக்கு நீங்க ஒரு பாயிண்ட் வச்சு இந்த கோடை நீங்க போட்டுருங்க போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாவது பாக்ஸ்ல இந்த பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் நீங்க கிராஸா ஒரு கோடு போட்டுணும் கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இதை பாதியா பிரிங்க பிரிச்சு இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வந்து நீங்க போடணும் இந்த இதை நல்லா பாத்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இடத்துல பாயிண்ட் டூ வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு இதை அப்படி கிராஸா நீங்க இந்த கோடை ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த காலர் வந்து நம்ம ஷர்ட்ல நீங்க நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்கூல் ஷர்ட் ஆண்களின் ஷர்ட் எல்லா ஷர்ட்லயும் வந்து இந்த நெக் பேண்ட் காலர் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இதுக்கு பேக்கெட் பேக்கெட்டோட உயரம் எவ்வளோ வருது மூணு சென்டிமீட்டர் அகலம் வந்து ரெண்டே கால் சென்டிமீட்டர் இதுக்கு நீங்கள் இப்படி மார்க் போட்டு இந்த பாக்ஸ் போட்டுட்டு இது பேக்கெட்டை வந்து ஷேப்பை வந்து அழகு பண்றதுக்காக இங்கிட்ட ஒரு க்ராஸாக ஒரு கோடு போட்டிருக்கீங்க இங்கே ஒரு க்ராஸாக கோடு போட்டிருக்கீங்க ஓகேங்களா இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான எல்லா அளவுகளும் கிடைச்சிருச்சு இப்போது நீங்கள் இதை வ இது தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட மாதிரி உடை ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இந்த ஷர்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அரைக்கை ஷர்ட் அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க இந்த ஷர்ட்டை அரைக்கை ஷர்ட் அப்படி இல்லைன்னா சாதாரண ஷர்ட் டென்னிஸ் ஷர்ட் அல்லது ஆண்களின் ஷர்ட் இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ